ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்ஜி சினிமா யூடியூப் சேனல். என்ன வேணும், என்னதான் வேணும், என்னதாயா வேணும், என்னதாயா வேணும், இந்த காமெடியை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது டிவியில் பார்த்துருப்போம். இப்படி நல்ல நல்ல காமெடி மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்ச நடிகர் வடிவேலு, நடிகர் சிங்கமுத்து மேலே சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிற புகாரில், 1991 சினிமாவில் நான் வந்து சின்ன சின்ன வேஷத்தில் நடித்து, அதுக்கப்புறம் இப்போ என்னோட கடும் உழைப்பால் 300 மேற்பட்ட படங்களில் நடித்து நான் வந்து இப்போ நகைச்சுவை நடிகராக இருக்கேன். அதை தொடர்ந்து நடிகர் சிங்கமுத்துவும் என் கூட 2000 படத்தில் நடித்து வந்தாங்க. எங்கள் ரெண்டு பேரோட காம்போவை பார்த்து படத்தில் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப வெற்றியும் கொடுத்துச்சு, புகழையும் கொடுத்துச்சு. தொடர்ந்து எனக்கு கிடைச்ச புகழ் வந்து அவருக்கு கிடைக்காததுனால அவருக்கு வந்து என் மேலே ரொம்பவே பொறாமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த புகாரில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த புகாரில் வந்து என் மேலே பொறாமை ஆனதுனால என் மேலே அவருக்கு பகையே உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கடையில் தாம்பரத்தில் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்த வந்து வேணுன்னு சிங்கமுத்து வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது குறித்து சிங்கமுத்துக்கு எதிராக ஆல்ரெடி நான் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கேன். இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த மார்ச் மாதம் வரையும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு யூடியூப் சேனலில் வந்து சிங்கமுத்து வந்து என்னை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக தரக்குறைவாக பேசி ஒரு துளி கூட உண்மை இல்லாத பல பொய்களை வந்து கூறியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தினால பொதுமக்கள் மத்தியில் எனக்கு வந்து என்னோட நல்ல பேருக்கு வந்து ரொம்ப வந்து களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. இதனால் 5 கோடி ரூபாய் மான நஷ்டீடாக எனக்கு வழங்க வேணும் அப்படின்னா சிங்கமுத்து வந்து என்னை பற்றி தரக்குறைவாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னும் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த மனுவெலாம் விசாரித்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வாரத்துக்குள்ளே சிங்கமுத்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க.